ஒரு நாள் ஃபோரம் போனப்போ செம்ம பசி, ஸோ பசிக்கு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட் போனோம். ஃபுட் கோர்ட் போனப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ண வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வித் சிசிலிங் ஹசல்நட் கேக். இது வந்து செம்ம எம்மியாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மொத்தமாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிசிலிங்கன்றனால வந்து கோல்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. வார்மாக இருந்தது வந்து ரொம்ப அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்போ ஆர்டர் பண்ண, அந்த காம்போவில் வந்து ரெண்டு பர்கர், ரெண்டு பெப்சி, கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பர்கர் வந்து செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டான பன்னில் வந்து கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல சைஸ் வந்து சிக்கன் பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மஸ்டர்ட் சாஸ் வந்து அதில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலே நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் பீஸா, அவங்க பன்னீர் பீஸ் வந்து பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் சில்லிலாம் போட்டு இதை கடிச்சு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா சீஸ் வந்துச்சு, அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி பீஸா பர்கர்லாம் வந்து சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ சாப்பிட்டதில் இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து எப்பயாவது சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிட வேணாம், பிகாஸ் ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ கொடுக்கணும், பீஸா பர்கர் வீடியோ போட்டோலேருந்து நான் வந்து கொடுத்தேன். எப்பயாவது இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று பார்க்கலாம். பாய் 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 பாய்.